இலங்கையினுடைய அரசியலில் இப்பொழுது அமைச்சர் பதவிகளுக்கான கட்சிகளுக்கு இடையிலான மோதல்கள் ஒரு புதிய வடிவத்தை பெற்றிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா, அவர் நின்று பிடிப்பாரா, அவர் இதற்குள்ளால் எப்படி மிதந்து வருவார் என்கின்ற அரசியல் கூட்டா போட்டிகள் தென்னிலங்கையிலே பரவ ஆரம்பித்திருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய புதல்வன் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார், ரணில் விக்ரமசிங்க தவறான பாதை மக்களுக்கு ஒரு நீதியான நேர்மையான செங்கோல் ஆட்சியை கொடுக்க முடியாத இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இப்பொழுது இன்னொரு ஜனாதிபதி வருகிற பொழுது இவர்கள் இவ்வாறான கருத்துக்களை முன்வைப்பது சிங்கள அரசியலில் ஒரு வளமையான, குறிப்பாக ஜேஆர் ஒரு விடயத்தை கொண்டு வந்தால் அவ்வாறான குடும்பங்களுடைய வாழ்க்கையை அல்லது வாழ்வாதாரத்தை பற்றி சிந்திக்காத ஒரு அரசுதான் இந்த இலங்கையிலே இருக்கிறது. சுய பொருளாதாரம் என்பது மக்களிடம் இல்லை. ஒரு பக்கம் மழை பெய்கிறது, இன்னொரு பக்கம் மழை எழுநோக்காத நிலை, மழை இல்லை என்கிறார்கள். ஆனால் மக்களுடைய அன்றாட சீவியங்கள் மிக மோசமாக மாறியிருக்கிறது. நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய கிளிநொச்சி பகுதியிலேயே நான் பல குடும்பங்களை சென்று பார்த்த பொழுது அவர்கள் சில குடும்பங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு தரம் உணவு உண்கிறார்கள், சில குடும்பங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தரம் தான் உணவு உண்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்கள ஆட்சியாளர்கள், அது ரணில் விக்ரமசிங்கவா இருக்கலாம் அல்லது ராஜபக்ச குடும்பமாக இருக்கலாம், இவர்கள் சார்ந்த யாருக்குமே இந்த நாட்டு மக்கள் பற்றிய சிந்தனை இல்லை. அவர்களுக்கான பொருளாதார மலர்ச்சி என்ன, வாழ்வாதார மாற்றங்கள் என்ன, அந்த குடும்பங்கள் நிம்மதியோடு சீவிப்பதற்கான வழிமுறை என்ன என்பதை தூக்கி கடாசி வைத்துவிட்டு அமைச்சர்களை நியமிப்பது, அமைச்சு பதவிகளுக்காக அடிபடுவது, நாங்கள் ரணிலை கவிழ்ப்போம் என்று ஒருவர் சொல்வது, ஏழுமண்டால் நீ பார் என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோமாளிகளின் கூடாரமாக இலங்கையின் பாராளுமன்றம் இருக்கிறது. அதனால்தான் அண்மையில் கூட பார்த்திருப்பீர்கள், படிப்பறிவு இல்லாத காட்டு முராண்டித்தனமான பாராளுமன்ற பெண் உறுப்பினர் ஆண் உறுப்பினர் கூட பாராளுமன்றத்துக்குள்ளே அடிபட்டுக் கொள்வது, இது ஒரு கடந்த காலங்களில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து அவர்கள் கேட்ட கேள்விகள் பேசிய வார்த்தைகளை இப்பொழுது அனுபவிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவே வரலாறு எவ்வாறு திரும்பி இருக்கிறது இலங்கையின் பக்கம், இந்த வரலாற்றை சிங்கள தலைவர்கள், சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிங்கள புத்திஜீவிகள், சிங்கள மக்கள் சரியாக புரிந்து கொள்ள தவறினால் இந்த நாடு இன்னும் அதல பாதாளத்திற்கு போகப் போகிறது. மக்கள் கையேந்தி வரிசையிலே நிற்கின்ற அல்லது எத்தியோப்பியா மாதிரி எரித்திரியாவிலே இருக்கின்ற பட்டினி போல இந்த மக்களுடைய வாழ்க்கை பட்டினியின் விளிம்புக்கு செல்ல போகிறது. சுய உழைப்பற்ற, பொருளாதார ஊக்கமற்ற, வழிகாட்டலற்ற ஒரு சமூகத்தை அரசியல் நலன்களுக்காக, அமைச்சு நலன்களுக்காக ராஜபக்ச குடும்பமும் சரி அல்லது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியும் சரி, அவரோடு இணைந்திருக்கிற அவருடைய கூடாரங்களும் சரி, இதனைத்தான் கையாளுகிறார்கள். இதில் இருந்து அவர்கள் முதலில் வெளியிலே வந்தால்தான் இந்த நாட்டினுடைய உண்மையான பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முடியும். அந்த நிலைமை மாறுவதற்கு முதலில் சிங்கள தலைவர்களுடைய ஒவ்வொரு மன எண்ணங்களும் நேர் வழியில், அது ஒரு புத்த பகவான் போதித்த அகிம்சையின் வழியில், நீதியின் வழியில் சிந்தித்தால் இந்த நாடு உருப்படும். இல்லை, அவர்கள் புத்த பகவானை வைத்து பௌத்த பேரினவாத சிந்தனையோடு தான் இந்த நாட்டை வழிநடத்த நினைத்தால் வேறு வழி இல்லாமல் இந்த நாடு அழிவதை தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாது.